அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை என்றால் இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த லெவல்ஸும் நம்ம கொடுக்கறதே கிடையாது. இந்த காணொளி புதிதாக இணைந்து பார்ப்பவர்கள் சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். இது முழுக்க முழுக்க லாஜிக் அடிப்படையில், முதல்ல வந்து லாஜிக் அடிப்படை, இது என்னென்னா ரேஞ்ச் அப்படிங்கிற அடிப்படையிலையும், அடுத்தது ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம சந்தையை பார்க்கிறோம். அதனால் இதை பயன்படுத்தி தான் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். வாங்க இதை பார்க்கலாம். முதல் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 22,403. அப்போது இதனை மையமாக வச்சுருக்காங்க. எப்போவுமே ரேஞ்ச் நம்மளுக்கு என்னென்னா ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு தான் ரேஞ்ச். இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு நாளோட ரேஞ்ச் 150 புள்ளிக்கு அபோவ் இருந்தது. அப்போ இன்றைக்கி எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் என்னென்னா 150 புள்ளிகளுக்கு மேற்பட்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் தான் வணிகம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு 37 புள்ளிகள், ஓப்பன் பிலோ வந்து 43 புள்ளிகள். அப்போது இது ஒரு சம வாய்ப்பாக அமைந்து விட்டது. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்படி கோடு போட்டு வச்சுருந்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகிடும், இதை பிரேக் அவுட் ஆகிடும்ட்டு நிறைய வியாபாரங்கள் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இன்றைக்கி ஓவர் ட்ரேடிங் அமைய வாய்ப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கி 2020 மேட்ச் கிரிக்கெட்டில் எல்லாத்துக்கு தெரியும், 2020 மேட்ச் அப்படின்னு நினச்சி போகும்போது இன்றைக்கி டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடினதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன்ஸ் பையர். ஏன்னா இது இன்றைக்கி ஃபுல்லாக மெயினாக பார்த்தீங்கன்னா டிகே ஆகிருக்கும். இந்த டிகே என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு நம்ம ஆப்ஷன் செயினை தான் நம்ம பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு நம்ம வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, நிஃப்டி ஸ்பாட் 22,405, ஃபியூச்சர் 22,497. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி 27 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கிறாங்க, ஃப்யூச்சர் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா ப்ரீமியம், நேற்றைய ப்ரீமியம் வந்துட்டு குறைந்துள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நேற்றைய ப்ரீமியம் இன்றைக்கி குறைந்ததுனால என்ன பிரச்சனை ஆகும்னா கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். அப்போ இதனுடைய ஆதாயத்தை அனுபவிப்பர் யாருன்னா புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ. அப்போ இன்றைக்கி புட் ஆப்ஷன் கரையிறது வந்து கம்மியாக கரைஞ்சிருக்கும், கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக கரைஞ்சிருக்கும். இப்போ அது எப்படி அப்படிங்கிறதே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். முதல்ல யார் போட்டியாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது சந்தையை பொறுத்தவரை 22,400 கால் 400 புட்டு வந்து போட்டியாளராக இருக்கிறாங்க. அடுத்தது 22,300 புட் 22,500 கால். அப்போ 22,400 சொல்கிறது தான் முதல் மார்க்கெட்டில் நடக்க போகுது. அப்போ 22,400 கால் அடிப்படையில் ஹை 160 அப்படின்னா 22,561, 22,400 புட் 152 ரூபா. அப்போ 22,248. இது ஏன் கழிக்கிறோம், புட் ஆப்ஷன்ஸோடது ஏன் கழிக்கிறோம், கால் ஆப்ஷன்ஸோடது ஏன் கழிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டால் இந்த ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்திற்கு எப்பவுமே இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், வேல்யூ இருக்கும். எப்போனா எக்ஸ்பைரியில் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு என்ன ஆகிடும், மதிப்பே இருக்காது. அப்போது 2,400 கால் 161 ரூபாய்க்கு அபோவ் எக்ஸ்பைரி எப்போ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 22,400 கால் என்னவாக இருக்கணும்னா ஐடிஎம் காலாக இருக்க வேண்டும். அப்போ 22,400 கால் ஐடிஎம் காலாக இருக்கணும்னா கண்டிப்பாக
ஸ்பாட் மார்க்கெட் ஃப்யூச்சர்னு நினச்சிடாதீங்க. ஸ்பாட் மார்க்கெட் வந்துட்டு 22,400 அபோவ் இருக்கணும், அப்போ தான் 22,400 காலுக்கு வேல்யூ வரும். அப்போ அந்த வேல்யூ 160 இருக்கணும்னா 22,560 இருக்க வேண்டும். அப்போது 22,400 கால் 161 ரூபாயை கடக்கக்கூடிய வாய்ப்பே இனி இருக்காது, இல்லை இருக்காது நம்ம சொல்ல முடியாது. அதை கடக்காத வரை அப்போ சந்தை 22,560 அபோவ் செல்லாது அப்படின்னு நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 22,560, அப்போ 22,400 புட்டோட அடிப்படையில் 152 ரூபா ஹை வச்சுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், 22,248. அப்போ இதுதான் தொலை. அப்போ 22,400 மையமாக வைத்து செயல்படுகிறது. இப்போ க்ளோசிங் பார்த்தா 121 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போ 22,521 22,400 125னா 22,275. அப்போ சந்தையோட முக்கிய சப்போர்ட் 22,275 22,521 இருக்குது. அப்போது 22,521 அபோவ் மார்க்கெட் சென்றால் உங்களுக்கு யார் பயப்படணும், 22,400 கால் செல்லர் பயப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த இடமும் கால் செல்லர் பயப்படுற இடம் தான். அப்போ 22,275 கீழே வந்தால் புட் செல்லர் பயப்படுவாங்க, 22,248 கீழே வந்தால் இன்னும் புட் செல்லர் பயப்படுவாங்க. ஏன்னா இது ஹை சப்ளை செயின், இந்த ஹை இந்த ஹை, இது ப்ரீவியஸ் க்ளோசஸ். அப்போது இது எதை நோக்கி பயணம் அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷனை நோக்கி பயணம். இங்கே யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி 27 புள்ளிகள் பாசிட்டிவ், ஆனால் கால் ஆப்ஷன் சரி புட் ஆப்ஷன் சரி நெகட்டிவில் இருக்காங்க. அப்போ என்ன ஆயிருத்தோம், இன்றைக்கி டிகே பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி மண்டே இந்த டிகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் இந்த 3 வர்த்தக நாட்கள் இருக்குது. இந்த 3 வர்த்தக நாட்களில் இன்றைய தினம் 80 புள்ளி தான் பயணம்னா, நாளைய தினம் நம்ம அதுவும் குறைந்தபட்சம் 150 புள்ளி இருக்கணும்னா, அப்போ இந்த 80 புள்ளிகள் அதில் சரி கட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 150னா அப்போ நாளைக்கு 230-250 புள்ளிகள் பயணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம பார்க்கணும். அதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கறது இவங்க எப்படி இருக்க போகிறாங்க, 22,400 கால் 400 புட் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 22,500 காலும் 22,300 புட்டு. அப்போ 22,500 கால் 108 ரூபானா, அப்போ 22,500 கால் 108 ரூபாய் கிடைக்கவில்லை எனில் 22,608 மேலே மார்க்கெட் போகாது. யாரோட அடிப்படையில், 22,500 காலுடைய அடிப்படையில். அப்போ 22,300 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 110 ரூபா. அப்போ 22,190, அப்போ 22,190 டு 22,608 அப்படிங்கிறது மார்க்கெட்டோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிறது. அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு தான் ஒரு ஆக்டிவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆப்ஷன் செயின், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சந்தை வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஏற்றம், நேற்று ஒரு ஏற்றம், அப்போ இன்றைக்கும் நம்மளுக்கு சந்தை மேலே போயிருக்கோம்னா கண்டிப்பாக ஓப்பன் அபோ எஸ்டர்டே ஹை அபோ நின்றுக்கணும். அந்த நிற்கும்போது உங்களுக்கு சந்தை பயணம், உங்களுக்கு கால் செல்லர் பயப்பட வாய்ப்பாக இருந்திருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன இருக்கீங்க பாருங்கள், கால் ஆப்ஷனும் கரைந்திருக்கு புட் ஆப்ஷனும் கரைந்திருக்கு. இப்படி நடந்தாலே டிகேன்னு அர்த்தம். இந்த டிகே ஏற்பட்ட பின் சந்தையோட மொமெண்டம் ஏதேனும் ஏற்பட வாய்ப்பாக அமையலாம். அதற்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரம் இப்போ இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இதை நம்ம சொல்கிற கணக்கீடு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் 22,400 நானூற்றி ஐம்பதுனா இப்போது இந்த இடைப்பட்ட கேப்பில் உங்களுக்கு ஸ்பாட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 22,350 22,500 இப்படி எடுக்கலாம், 22,200 22,600 எடுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஆகும்போது நீங்கள் எந்த எல்லை எடுத்தாலும் ஸ்பாட் அதற்குள்ளே இருக்கணும். அந்த ஸ்பாட் இல்லாத இடம் உங்களுக்கு கணக்கு தப்பாக வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 22,400 டு 450 50 ரூபாய் இருக்கணும். அப்போ 400 கால் எவ்வளோ இருக்கணும், 5 ரூபாய் இருக்கணும். புட்டு எவ்வளோ இருக்கணும், 45 ரூபா இருக்கணும். இப்போ எவ்வளோ இருக்காங்க, 119 151 270 ரூபா
50 ரூபாய் கழிச்சிட்டோம்னா 220 ரூபாய் இருக்கணும். இப்போ பாருங்கள், 22,450 கால் 93 ரூபா, 22,400 கால் 125 ரூபா, 218 எவ்வளோ இருக்கணும், 220. அப்போ கணக்கு சரியாக வருகிறது தான். இந்த மாதிரி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இது வந்து அருணாச்சலம் திரைப்படம் மாதிரி. அந்த படத்தில் என்னென்னா, அவங்க வச்சுருக்கிற பணத்தை வந்துட்டு செலவழிக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 220 ரூபா டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணுவதற்காக மொமெண்டம் மேலும் கீழும் கொடுக்கிறார்கள். இப்போ பார்க்கும்போது இம்ப்ளாயர் வாலிட்டி புட் சைடு அதிகமாக இருக்குது, கால் சைடு வந்து குறைவாக இருக்குது. இந்த இடத்துல மொமெண்டம் கொடுத்தாகணும். அப்போது நாளைய தினம் வர்த்தகத்தில் கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா டைம் வேல்யூ கரைச்சிருக்காங்க, டிகே முடிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த டிகேயில் வந்துட்டு ஆப்ஷன் செல்லருக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ப்ராஃபிட் இருக்கும். அப்போ அந்த ப்ராஃபிட் ஆப்ஷன் செல்லருக்குண்டான ப்ராஃபிட் புக்கிங் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கால் செல்லர் வந்து லாஸும் புக் பண்ணல, ப்ராஃபிட்டும் புக் பண்ணல. அதனால தான் இன்றைக்கி வந்து சந்தை வந்து மொமெண்டம் இல்லை. அப்போ நாளைய தினம் ஏதேனும் வாய்ப்புகள் இருந்தால் அவங்க புக் பண்ணாங்கன்னா மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நாளைய தினம் நீங்கள் வியாபாரமைப்பை பயன்படுத்துங்கள். முடிந்தளவு பேங்க் நிஃப்டியை பற்றியான தகவலுக்கு நம்ம காலையில் நம்ம பார்க்குறக்கு முயற்சி பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். புதியவர்கள் நான் சொல்கிற கருத்துக்களை நீங்கள் வந்து ஆட் பண்ணி மைனஸ் எதுக்கு பண்ணுறோங்கிற பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க மட்டும், இப்போ அதையும் பார்ப்பதற்கு உங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் நான் கேட்குறேன். 22,300 இருந்தே வச்சுக்கலாம், 200 இருந்து 22,600 வரை இருக்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸோட, கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸை ஆட் பண்ணிக்கோங்க, புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கு பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கமாண்டில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.